ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி. ஸோ இதில் இருந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் அண்டர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங். ஸோ உங்களுக்கு ஒரு வருடம் ட்ரைனிங் வந்து அதுக்காக அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2017-18-19 கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் முடித்தவங்க இந்த அப்ரண்டிஷிப் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஷிப்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஒரு 34 ட்ரைனிங் பிளேசஸ் 4984 மந்த்லி ஸ்டிஃபண்டு ஒரு வருடம் டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ அப்ரண்டிஷிப்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிவில் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தம் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் எத்தனை அப்படின்னா உங்களுக்கு 62, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எல்லாம் சேர்த்து 62, 3542 மந்த்லி ஸ்டிஃபன், டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஒரு வருடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அது ரிலவெண்ட்டாக இப்போ மெக்கானிக்கல்னால் அது ரிலவெண்ட்டாக, சிவில்னால் அது ரிலவெண்ட்டாக முடிச்சிருக்கணும். கேட்டகரி பி கேட்டகரியில் உங்களுக்கு டிப்ளமோ அது ரிலேட்டடாக முடிச்சிருக்கும். ஏஜ் வந்து பொறுத்தவரை ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி இருக்கும். அதாவது 2017-18-19 வருடம் வந்து முடித்தவங்க இந்த அப்ரண்டிஷிப்பு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஷால் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஒரு வருடம். ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடியே நீங்கள் அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு வருடத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும். ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நேஷனல் வெப் போர்ட்டல் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கோயம்புத்தூர் லிமிடெட், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் புதுசாக அப்ரண்டிஷிப் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு. நேஷனல் வெப் போர்ட்டல் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அது கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி ஸ்டெப் போகணும், எந்த வெப்சைட் வந்து போகணும், எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 5 August. நேஷனல் வெப் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 19. உங்களை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசி, ஸோ இதுக்கு வந்து 26 August. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் லிஸ்ட் வந்து 28 August. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 4-5 September இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் வந்து இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்களோ, ஸோ உங்களுக்கு டியூ டேட்டுக்கு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணாங்களோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க இன்ஜினியரிங் இதில் பண்ணுறா 2017-18-19 வருடம் வந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வருடம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதுக்குண்டான நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு அடுத்து ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.